எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நல்ல ஒரு பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. எல்லா இண்டெக்ஸுமே ஆல்மோஸ்ட் 0.5 கிட்ட க்ளோஸ் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி நேற்று நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, குளோபல் மார்க்கெட்டில் விக்ஸ் 10% கிட்ட கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ அப்படின்னும் போது ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் குளோபல் மார்க்கெட்டில். அதே மாதிரி விக்ஸ் கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் நல்ல ஒரு வாலடைலிட்டி இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம மார்க்கெட்டும் இன்றைக்கி ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். பட்டு நம்ம மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு 1 hour ஸ்டேபிளாக இருந்த மாதிரிலாம் தெரில. மார்க்கெட்டு ஓப்பன் ஆனது வந்து ஒரு சின்ன பாசிட்டிவ் ஓப்பனிங் தான். ஆல்மோஸ்ட் 17900 கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே சரி 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 டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா 17940 ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8:30 வந்துருச்சு. 100 points டவுன் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவரில். அதுக்கப்புறம் பார்த்தா மார்க்கெட்டு 100 points ரிகவர் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு 150 points மேலே போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 1880 கிட்ட போயிடுச்சு. ஸோ கடைசியில் ஒரு சின்ன டவுன் கொடுத்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா அபோவ் 18,000 மேலே ஃபியூச்சர் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்டு நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு நாளோட ஐயை பிரேக் பண்ணிருச்சு. எஸ்டர்டேவோட ஐயும் ப்ரீவியஸ் டே ஐயும் பிரேக் பண்ணிருச்சு. அதுக்கு முன்னாடி நாளோட ஐயும் பிரேக் பண்ணி இன்னைக்கு மார்க்கெட் ஈஸியாக அப்சைடில் ட்ராவல் ஆகி தான் டவுன் சைடில் வந்திருக்கு. ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடு திரும்பிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரையும். பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான். ஸோ ஓப்பன் ஆனது ஃப்ளாட்டு தான். ஒரு டவுனு அப்பு டவுனு, அதுக்கப்புறம் அதுவும் ப்ரீவியஸ் டேவோட ஐயை பிரேக் பண்ணிடுச்சு. பட் ஓவராலாக ரெண்டு இண்டெக்ஸுமே வந்து ப்ரீவியஸ் டேவோட ஐசல் பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் தான் கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப்சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ரீசெண்ட் டேஸில் மார்க்கெட் அப்சைடு போகணும்னு நினைப்போம், அடுத்த நாள் டவுன் சைடு வரும், அடுத்த நாள் டவுன் சைடு போகணும்னு பார்த்தா அப்சைடு வரும். இதுதான் மார்க்கெட்டோட பேட்டர்னாக இருக்குது இந்த இயர் தொடங்கினதுலேருந்தே. பட் பேட்டர்ன் வந்து இப்போதைக்கு இப்படி இருக்குது, அதனால் இதே பேட்டர்ன் ஃபாலோ ஆகணும்லாம் சொல்ல முடியாது. ஸோ மார்க்கெட் இப்போதைக்கு அப்சைடில் இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதனால் நானும் அப்சைட் தான் போவோன்னு எதிர்பார்க்குறேன். பட் வெயிட் பண்ணுவோம் எப்படி போகுது அப்படின்றது. செகண்டு கன்சிடரபிள் திங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விக்ஸ் இன்றைக்கி 5% டவுனு. நான் சொன்ன மாதிரி குளோபல் மார்க்கெட்டில் ஆல்ரெடி விக்ஸ் 10% கிராஷ் ஆயிடுச்சு. நம்ம மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு 5% கிராஷ் ஆகிடுச்சு. 15 கீழே வந்துருச்சு விக்ஸ். ஸோ இதுவும் ஒரு நல்ல இண்டிகேஷன் தான். இந்த மாதிரி விக்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருந்தாலும் ஒரு நல்ல இண்டிகேஷன் தான். எதுவும் நியூஸ் ஃப்ளோ இருக்காதுன்னு நினைக்கிறேன் அடுத்த வாரத்துக்கு, அதனால கூட காரணமாக இருக்கும். ஸோ அதனால நல்ல ஒரு ப்ரீமியம் டிகேலாம் இருந்துச்சு. காலையிலேயே ஸ்டேடலெல்லாம் நல்ல டிகே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டு கொஞ்சம் மூவ்லாம் கொடுத்துச்சு. ஈவன் காலைல மார்க்கெட்டு டவுன் சைடில் போனால் கூட ப்ரீமியம் டிகேலாம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஓவராலாக மார்க்கெட்டு ஸ்டேபிள் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எல்லா இண்டெக்ஸும் சொல்லுது. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் இப்போதைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்சைடு தான். நெக்ஸ்ட் அதை பார்ப்போம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக்குக்கு. ஸோ கம்மிங் வீக்கில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா புட் சைடில் நல்ல ஒரு ரேட்டிங் வந்துருச்சு. ஸோ மார்க்கெட்டு விக்ஸ் கிராஷ் ஆனது ப்ளஸ் அப்சைடு போனது எல்லாமே ஒரு புட் ரைட்டருக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்கனால ஆல்மோஸ்ட் 17900 எல்லா ஸ்டேக்லேயும் நல்ல வந்து புட் ரைட்டிங் இருக்குது. கால் ரைட்டிங்னும் போது இருக்குது, பட் அந்தளவுக்கு இல்லைன்னு தான் சொன்னோம். இப்போதைக்கு ஹையஸ்ட் கால் ரைட்டிங்னே பார்க்கும்போது 18,000 தான் இருக்குது. மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் 18,000 கிட்ட 50 points கிட்ட தான் இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மார்க்கெட் 18,000 தூக்கிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப்சைடு மூவ் இருக்குது. 18,300-18,400 வரையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு நிஃப்டியை பொறுத்த வரையும் பூலிஷ் தான். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரையும் பூலிஷ் தான். அதில் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. பேங்க் நிஃப்டிக்கு போவோம். ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புட் ரைட்டிங் தான். கால் ரைட்டிங் வந்து 42,500 இருக்குது. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டி 42,500 கிட்ட போன மாதிரி தான் நான் பார்த்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா 42,453 வரையும் போயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியும் நல்ல ஒரு அப்சைடில் தான் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டியும் நல்ல ஒரு அப்சைடு மூவ் கொடுக்கலாம். அதே மாதிரி புட் ரைட்டிங் 42,000 ஹெவியாக இருக்குது. பேங்க் நிஃப்டி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எங்கே போகுது அப்படின்னு. ஸோ ரெண்டு மார்க்கெட்டும் அப்சைடு பயாஸ் தான் இருக்குது. நல்ல ஒரு குளோபல் மார்க்கெட்டு சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னா நம்ம மார்க்கெட் நல்லாவே அப்சைடில் போக வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம மார்க்கெட் ரீசெண்ட் டேஸில் கண்டினியூஸாக டவுன் ஆகிட்டே இருக்குது. இன்னும் ஒரு நாள் மார்க்கெட் பாசிட்டிவாக போச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஷார்ட் கவரிங் கிடச்சி மார்க்கெட் இன்னமும் நல்லா ஐயா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஷார்ட் கவரிங் தான் சொன்னோம். பட் எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து ஷார்ட் அடிச்சிருக்காங்க ஆல்மோஸ்ட். ஸோ ஒரு பாதி இவ்வளோ தூரம் வரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னொரு நிஃப்டியில் 150 points-200 points கிட்ட ஷார்ட் கவரிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தான் நினைக்கிறேன் அப்சைடு. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத. இப்போதைக்கு ரெண்டு மார்க்கெட்டும் அப்சைடில் இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது. பட் வழக்கம் போல தான் எல்லாமே வந்து கண்ணு மூடி திறக்கிறதுக்காட்டியும் மாறிடும் மார்க்கெட்டில். ஸோ அதனால் அதுக்கும் ரெடியாக இருந்துங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பொசிஷனுக்கு வருவோம். ஸோ நம்ம பொசிஷன் அப்படின்னும் போது நான் வந்து இன்றைக்கி ரெண்டு பொசிஷன் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டி பொசிஷனு. பேங்க் நிஃப்டியில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் ரேஷியோ வச்சுருக்கேன். ஸோ இந்த கால் ரேஷியோன்னும் போது நான் வந்து
42600லையும் 42900லையும் ஒரு கால் ரேஷியோ போட்டு வச்சிருக்கேன். இது வந்து 1:2, 6 குவாண்டிட்டி பை பண்ணிட்டு 12 குவாண்டிட்டி லாட்ஸ் வந்து செல் பண்ணி வச்சிருக்கேன், சாரி 12 லாட்ஸ் செல் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து இதுதான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்த பொசிஷனு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் நல்லாவே அப்சைடில் வந்துருச்சு. அதனால நான் என்ன பண்ணேன்னா அப்படியே மேலே ஒரு டெபிட் ஸ்ப்ரெட் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ 43000லேருந்து 4300க்கு ஒரு டெபிட் ஸ்ப்ரெட் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஓரளவுக்கு லைனை ஃப்ளாட்டாக வைக்கிறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். ஏன்னா மார்க்கெட்டு ரொம்பவும் மேலே வந்துருச்சுன்னா எனக்கு காண்டாயிடும், அப்படின்னு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த டெபிட் ஸ்ப்ரெட்டை போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதை லாகும் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா நான் போட்டு ஒரு 11 மணிக்கு கிட்ட பேங்க் நிஃப்டியில் 1:3 இங்கே தான் என்ட்ரி ஆயிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, சாரி இது ஃபின் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ஓகே இதுதான் இந்த குவான்டிட்டி தான். இப்போ ஒரு 11 மணிக்கிட்ட என்ட்ரி ஆயிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் திரும்பி பேங்க் நிஃப்டிக்கு எஜ் வாங்கிடுவேன். எஜ் எங்கே வாங்கியிருக்கேன், இங்கே பார்த்தீங்கன்னா எஜ் ஒரு 1:30 மார்க்கெட்டு நல்ல ஒரு அப்சைடில் வந்தப்போ வாங்கியிருக்கேன். ஸோ நல்ல ஒரு அப்சைடில் ட்ரெண்ட் ஆகுதுன்னொன்னையும் நான் வந்து எஜ்ஜுக்கு ஒரு டெபிட் ஸ்ப்ரெட்டை போட்டு விட்ருக்கேன். ஸோ ரேஷியோ போட்டேன், ரேஷியோ ஸ்ப்ரெட்டு கூட எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டெபிட் ஸ்ப்ரெட்டை போட்டிருக்கேன். இந்த டெபிட் ஸ்ப்ரெட்டு போடுறதுனால எனக்கு கொஞ்சம் பெரிய எதுவும் பெனிஃபிட் கிடையாது, அதே மாதிரி பெரிய லாஸும் ஒன்றும் கிடையாது. பட் இன்கேஸ் மார்க்கெட் மேலே வந்துச்சு அப்படின்னா லைட்டாக கை கொடுக்கும். மார்க்கெட் மேலே வர மேலே வர நெக்ஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நெக்ஸ்ட் தான் பார்க்கணும். இப்போதைக்கு மார்க்கெட் அப்சைடில் வரும் தான் எதிர்பார்க்குறேன். பட் மார்க்கெட்டு ஒரே திடீர்னு நாளைக்கே வந்து என் சென்ட்ரல் பொசிஷனுக்கு வந்துடக்கூடாது. 43000 கிட்ட பொறுமையாக தான் வரணும், அப்போ தான் என்னால் தப்பிக்க முடியும். பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மார்க்கெட் எப்படி வருதுன்னு. இப்போதைக்கு டவுன் சைடில் போச்சுன்னா ஒரு 2000 கிட்ட டோட்டல் லாஸ் இந்த பொசிஷனில். இப்போதைக்கு இதில் ஆல்ரெடி 300 கிட்ட லாஸ் ஆகிடுச்சு. ஸோ பார்ப்போம் இந்த பொசிஷன் எப்படி போகுது அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோட பொசிஷனு. நெக்ஸ்ட் வந்து நிஃப்டிக்கு போவோம். நிஃப்டியில் வந்து நான் வந்து வழக்கம் போல் கால் கான்ட்ரு தான் எடுத்தேன். ஸோ கால் கான்ட்ரு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டு 17850 சம்திங்கில் இருந்துச்சு. நான் வந்து 18,150 பாயிண்ட் தள்ளி தான் எடுத்தேன். ஸோ அப்படின்னும் போது 18,100, 200, 300 ஸோ இதுதான் பை பிலெக்கு, அதுக்கப்புறம் 2 செல்லுக்கு, அதுக்கப்புறம் திரும்பி பை லெக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த கால் கான்ட்ரு பொசிஷன் தான். இந்த கால் கான்ட்ரு பொசிஷன் ஆல்மோஸ்ட் 15K கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் நான் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 100 பாயிண்ட் மேலே ஏறி வந்துருச்சு, அதனால் ஒரு 15000 கிட்ட ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கு. இதுதான் பொசிஷன் அவுட்லுக்குன்ற மாதிரி தான் இருக்குது. இப்போதைக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் வந்து 28%, அதுக்கப்புறம் 1.4, 32 மேக்ஸிமம், அதுக்கப்புறம் சம்திங் பிரேக் ஈவன் வந்து 1880லேருந்து 18282 வரையும் இருக்குது. இப்போதைக்கு ரன்னா வர ப்ராஃபிட் இதுதான். ஸோ அதுக்கப்புறம் மார்ஜின் யூஸ்டு பார்த்தீங்கன்னா 13 லட்சம் ஆல்மோஸ்ட் சம்திங் ஓடிட்டுருக்கு. ஸோ இதுதான் இப்போதைக்கு கால் கண்டர் பொசிஷன். ஸோ இந்த ரெண்டு பொசிஷன் தான் இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் நான் வந்து கால் கண்டரில் 15 பிடிச்சி வச்சிருக்கேன். பட் அதுக்கப்புறம் தான் மேட்ரு இருக்குது. நான் பண்ண ட்ரேட் இன்னைக்கு வந்து ஃபின் நிஃப்டியில் கொஞ்சம் ட்ரேட்ஸ் போட்டு வச்சிருந்தேன். பட் எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகலன்னு தான் சொல்லணும். ஒர்க் ஆகலன்றதோட ஒரு சின்ன எக்ஸிகியூஷன் எரர் பண்ணிட்டேன். அதை நான் ரியலைஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. பை மிஸ்டேக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸ்ட்ரா செல் பண்ணுறதுக்கு பதில் மார்க்கெட் மேலே போகும்போது நான் எக்ஸிஸ்டிங்கை க்ளோஸ் பண்ணிட்டேன். 21 ரூபாய்க்கு 1000 குவான்டிட்டியை. ஸோ அதுக்கப்புறம் நான் க்ளோஸ் பண்ணிட்டு அது 14 ரூபாயில் இருக்கும்போது தான் நான் ரியலைஸ் பண்ணேன் நான் இந்த பொசிஷனே தெரியாமல் க்ளோஸ் பண்ணிட்டுக்கிறேன் அப்படின்னு. ஸோ அதுலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 7000 ரூபா போயிடுச்சு. 6000 ரூபாலேருந்து 7000 ரூபா இந்த ஒரே ஒரு மிஸ்டேக்லேயே போயிடுச்சு. பட் இதெல்லாம் கம்ப்ளீட் மிஸ்டேக் தான். பட் இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணிட்டு இருந்தோன்னா ரொம்ப ரிஸ்க்கான கேமு. ஏன்னா ட்ரேடிங்கில் வந்து மிஸ்டேக்லாம் இருக்கவே கூடாது, முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணோம். நடுவில் கொஞ்சம் ஏதோ என்ன சொல்கிறதுன்னு தெரில, தப்பு பண்ணிட்டேன் அவ்வளோதான். தப்பு கரெக்ட் பண்ண வேண்டியதுதான். இதுக்கு மேலே அதில் ஒன்றும் பண்ணுறது யோசிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, அது கிளியராக மிஸ்டேக். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு போட்ட கால் கான்ட்ரு, அதே மாதிரி நிஃப்டியில் இது வந்து ஃபின் நிஃப்டிலையும் நான் புட் கான்ட்ரு போட்டு வச்சுருந்தேன். ஸோ ஃபின் நிஃப்டியில் புட் கான்ட்ரு வந்து 18500, 18400, 300, 200 போட்டு வச்சுருந்தேன். இந்த புட் கான்ட்ரோட மொத்த ரிஸ்க்கே வந்து 600 குவான்டிட்டி போட்டு வச்சுருந்தேன். மொத்த ரிஸ்க்கே வந்து 12000 ரூபா தான் இந்த புட் கான்ட்ரோட ரிஸ்க்கு. பட் நான் இன்னைக்கு ஆல்ரெடி ஃபின் நிஃப்டியில் வந்து 12000 ரூபா லாஸ் பண்ணிட்டேன். எப்படின்னா இந்த புட் கான்ட்ரில் ஒரு 4000 ரூபா லாஸ் பண்ணிட்டேன். பத்தாததுக்கு இந்த நான் பொசிஷனை க்ளோஸ் பண்ணாமல் விட்டேன்னு சொன்னேன் தெரியுமா, அது பை மிஸ்டேக் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி ஆட் பண்ணுறதுக்கு பதில் பை பண்ணிட்டேன். சாரி, பை பண்ணுறதுனா ரிவர்ட் பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி ஆட் பண்ணுறதுக்கு பதில். ஸோ அந்த மிஸ்டேக்னால எனக்கு என்ன ஆச்சுன்னா கம்ப்ளீட்டாக இந்த புட் கான்ட்ரில் ஆல்மோஸ்ட் 11000 ரூபா கிட்ட லாஸ் ஆகிடுச்சு, 10000 ரூபாக்கிட்டே லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஃபின் நிஃப்டியில் இருந்த எல்லாம் கான்டர் எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டேன். ஸோ ஃபுல் லாஸ் இதில் 10000 ரூபா லாஸே புக் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
ஏன்னா இது வேஸ்ட் ஆக்சுவலி. ஏன்னா நான் எடுக்க வேண்டிய ஃபின் நிஃப்டியில் நான் எடுக்க எக்ஸ்பெக்ட் பண்ணி எடுத்த லாஸ் எவ்வளோ அப்படின்னா 12,000 தான் லாஸ் எடுத்தேன். அப்போ கொடுக்கவே ரெடியாக இருந்தேன். ஏன்னா ஃபின் நிஃப்டி அடுத்த 3 நாள் தான் ட்ரேட், இன்றைக்கி ஒரு நாள் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அடுத்த 2 நாளைக்கு நான் எடுத்த ரிஸ்க்கே 12,000 தான். அந்த 2,000 வச்சு நான் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பொசிஷனே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ஸ்பின் நிஃப்டிக்கு அலோகேட் பண்ண லாஸே வெறும் 12,000 தான். அந்த லாஸ் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இந்த பொசிஷனை வச்சு ஒரு ப்ரோஜனமும் இல்லைன்றனால க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் என்னோட இது. ஆக்சுவலாக இன்னைக்கு ப்ராஃபிட்டில் ரன் ஆகுறது மொத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும், லைக் அந்த ட்ரேடு இந்த ட்ரேடு. யூஸ்வலாகவே நான் பெரிய பெரிய இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக 2 இண்டெக்ஸில் டச் பண்ண மாட்டேன். பட் கடைசி வீக்கு டச் பண்ண ஃபின் நிஃப்டியை, இந்த வீக்கும் டச் பண்ணலாம் அப்படின்னு டச் பண்ணேன். பட் ஃபின் நிஃப்டியில் வந்து மார்க்கெட் அட்ரஸ் ஆல்மோஸ்ட் உள்ள மாட்டேங்குது, அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு வந்து நான் லிமிட்டில் வச்சு போடணும். ஸோ அதனாலேயே கொஞ்சம் எக்ஸிக்யூஷனில் எனக்கு நல்லா அடி வாங்குது. அதே மாதிரி நான் ஃபின் நிஃப்டி காண்டர் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு 3 பாயிண்ட் மிஸ் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா நான் பேஸ்கெட்டில் வச்சு போடும் போது டெபிட் ஸ்ப்ரெட் உழுந்துருச்சு, காண்டரில் கிரெடிட் ஸ்ப்ரெட் உழலை. ஸோ அதுலேயே நான் வந்து 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் தண்டமாக விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை ஸ்டார்டிங்கிலேருந்து எனக்கு இந்த ஃபின் நிஃப்டியில் என்ட்ரி இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபின் நிஃப்டியை டச் பண்ண மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வாட்டி அடி வாங்கிட்டேன்னா பெருசாக இதுக்கு மேலே டச் பண்ணாலும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ அது ஒரு மிஸ்டேக்கு. ஸோ இப்போதைக்கு இருக்க பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் வந்து காண்டர் இருக்குது. இதில் வந்து கால் ரேஷியோ வித் ஒரு டம்மி ரேஷியோ, ஒரு டம்மி ரெட்வி டெபிட் ஸ்ப்ரெட் இருக்குது. யூஸ்வலாக நான் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணி ரொம்ப ரொம்ப நாள் ஆகுது. இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து என்னோட ஒரு ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருந்தேன். அவன் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த ட்ரேடில் அப்படின்னா, ஸோ அதனால் என்ட்ரி பண்ணேன். பட் ஆனால் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டான். அவன் 60-70 என்ட்ரி கொடுத்து ஆல்மோஸ்ட் 80 அவனோட ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்ட்ரைக்குக்கு. ஸோ அதனால் அவன் 80 ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டான். ஏன்னா அவன் சைசிங் வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப பெரிய சைசிங்கு. ஸோ நம்ம 300 குவான்டிட்டியில் ட்ரேட் பண்ணுறோம், அதனால் நம்ம தைரியமாக உட்காந்து ஹோல்டு பண்ணி அடிக்கலாம். பட் அவனோட சைசிங் ரொம்ப பெருசு. ஸோ அதனால் அவன் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டான். ஸோ அதனால தான் இந்த பேங்க் நிஃப்டி எடுத்தேன். அவன் கூட பேசலாம், இதை கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டேன். ஸோ யூஸ்வலாக இந்த ட்ரேட் எடுத்துட்டேன், எனக்கு க்ளோஸ் பண்ணுறதோட அது கூட விளையாடி பார்த்துருவோம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்றனால தான். பட் ரிஸ்க் என்னன்னு தெரியும், அது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு தெரியும், அதனால தான் இதை எடுத்திருக்கேன். ஆல்மோஸ்ட் யூஸ்டு கேபிட்டல் ஒன்றும் பெரிய லெவலில், நான் இன்னும் 50% கேபிட்டல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் 50% மேலே கேபிட்டல் சும்மா தான் இருக்குது. அதுவும் இந்த பொசிஷனில் இன்னும் ஒரு எஜ்ஜை வாங்கி கேபிட்டலில் கொஞ்சம் குறைச்சி எக்ஸ்ட்ராவும் அடித்து காப்பாற்றிய வெளியே வந்துடலாம். அதே மாதிரி இந்த பொசிஷனில் பெரிய லாஸ் ஒன்றும் கிடையாது, 300 தான் லாஸு. ஸோ அதனால் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால தான் இந்த 2 பொசிஷன் ஹோல்டு பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்றது. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ இந்த ஆக்சுவலி நம்ம சேனல்னால ஏதாவது ஹெல்ப் பண்ணுதா, இல்லை டம்மியாக தண்டத்துக்கு நானும் வீடியோ ரெக்கார்டு பண்ணி போட்டுனுக்குறேன், நீங்களும் பார்த்து நிற்கிறீங்களா அப்படின்றது எனக்கு பெரிய அளவில் தெரில. ஏன்னா நம்ம எதுவும் டெய்லி புதுசு புதுசாக கண்டென்ட் எதுவும் இது பண்ணல. ஏன்னா சேனல் அப்படின்னும் போது எல்லாருமே புதுசு புதுசாக ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்ம கீழே எதுவும் டெய்லியும் புதுசு புதுசாக ஃபேன்சியாக காமிக்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. ட்ரேடிங் வந்து வெளியே இருந்து பார்க்கறதுக்கு தான் ரொம்ப ஃபேன்சியான பிஸ்னஸாக தெரியும். பட் உள்ளே வந்தோம் அப்படின்னா அதில் ஃபேன்சிலாம் ஒன்றுமே கிடையாது. ப்ராசஸ், டெய்லியும் ஒரே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணோம். அதை ரிப்பீட் பண்ண ரெடியாக இருந்தால் மட்டும்தான் பணம் பண்ண முடியும். ஸோ ஏன்னா நான் வந்து வீடியோ போடணும் அப்படின்றனால புதுசு புதுசாக ஸ்ட்ராட்டஜியும் புதுசு புதுசாக ரிஸ்க் எடுக்கவும் முடியாது. ஸோ எனக்கு என்ன ரிஸ்க்கோ அதை தான் எடுக்க முடியும், நான் என்ன பண்ணுறேன்னோ அதை தான் காமிக்க முடியும். சேனலில் புதுசு புதுசாக எதுவும் போட முடியும், என்ன தான் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றத விரும்பினேன், அதனால தான் இதை கேட்டிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் 183 பேர்கிட்ட ஓட் போட்டுருந்தாங்க. 95% கிட்ட லைக் கண்டினியூ பண்ண தான் சொல்லியிருக்காங்க, ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குன்னு. ஸோ நம்ம பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நாள் போகுது அப்படின்றத பார்ப்போம். எந்த ஒரு விஷயமும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், அது பாட்டு நம்ம கூடயே சேர்ந்துடும். அது கடைசியில் டெய்லி ரொட்டீன் லைஃப்ன்ற மாதிரி. ஆல்மோஸ்ட் இதுவும் எனக்கு தெரிஞ்சு 1 வருஷமாக நானும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட்டு தான் இருக்கேன். பட்டு கண்டென்ட் வைஸில் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறதுல எனக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா எல்லாரோட ஸ்டைலும் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு ஒருத்தன் ட்ரேடே பண்ணாம ஏதோ கதை கொடுப்பான். ஸோ அந்த அளவுக்கு நம்மளால கதைலாம் எதுவும் கொடுக்க முடியாது. என்ன ட்ரேட் பண்ணமோ அதை வச்சு தான் கதை கொடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி தெரியாத விஷயத்தை பத்தி நான் பேசவும் விரும்பல. நிறைய பேர் வந்து ஆப்ஷன் பையிங்க பண்ணுங்க அப்படின்னு இது பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க, இல்லைன்னா ஷேர்ஸ் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுங்க, நிறைய சஜஷன்ஸ் இமெயிலெல்லாம் சென்ட் பண்ணுவாங்க. நீங்க இதை ஆப்ஷன் பையிங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, நிறைய பேர் ரிவ்யூ வரும். அதே மாதிரி நீங்க தமிழ்லைன் வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்க வீடியோக்கு நான் தமிழ்லைன் வந்து யூடியூப்ல மை லாஸ்ட் வீடியோ அப்படின்னு வச்சேன்னா கண்டிப்பாக என்னோட வியூ வந்து டபுள் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆளை இழுக்கணும் அப்படின்னா வலையை போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கலாம். பட் நம்மளுக்கு ஆளை இழுக்கணும் அப்படின்றதெல்லாம் மெயின் கிடையாது. நம்ம கீழே இருக்கிறது 5 பேராக இருந்தாலும் சரி, 10 பேராக இருந்தாலும் சரி, அவங்க கரெக்டாக கற்றுக்கிட்டாங்களா அப்படின்றது தான். நம்ம சேனலில் ஒரு 400 பேர் 500 பேர் பார்க்குறாங்க அப்படின்னாலும் நம்ம வந்து கரெக்டான ஆளுக்கு தான் கூட தான் பேசிகிட்டு இருக்கோம். யாரும் இங்கே வந்து பேராசைப்படுறவங்களெல்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து வெளியே வச்சுட்டு எல்லாருக்கும் இதுவாகி நம்மளும் பெருசாக
நம்மளுக்கு ரியாலிட்டி தெரியும் இதில் எவ்வளோ பணம் வரும் அப்படின்னு. இதில் ஒன்றும் பெருசாலாம் பிடிக்க முடியாது. நீங்கள் பெருசாக பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் பெருசாக காலை விட்டு ஆழத்தை பார்க்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் இழுத்துன்னு போயிடுச்சுன்னா ரொம்ப பிரச்சனையாயிடும். ஸோ அதனால் ஃபேன்சியாக வச்சு இங்கே இந்த ஷேரை வாங்குங்க, இது 50% ஏறும், 100% ஏறும் அப்படின்னு தம்ப்லைன் போட்டுக்கிட்டு, மார்க்கெட் இல்லைனா 5% இறங்க போது, 20% ஏற போது தம்ப்லைன் போட்டு ஆலை இழுக்கிறதுலாம் பிஸ்னஸ்லாம் நம்ம பண்ணிட்டு இல்லை. அதே மாதிரி நம்ம இதை வச்சு எதுவும் பெருசாக ஆகாயம் தர்றதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணணும்னு விரும்புனேன், அதனால் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ பிடிச்சவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஸோ பிடிக்காதவங்க இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு மட்டும் வீடியோ ஹைட் பண்ணுற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணிவிடுவோம், பட் அதுக்கு ஆப்ஷன் இல்லை, சாரி அதுக்கு. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, தேங்க்யூ.